ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேன் ஜி, சொல்லுங்க ஜி. நம்மளுடைய சொல்ல முடியாது, சாரி. மற்றவங்களுக்குலாம் அண்ணன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, சீமான் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆமா, அவருடைய ஜாதகத்தை கொஞ்சம் புரட்டுவோமா? இன்னைக்கு சொல்லுங்க என்ன சொல்லுது ஒரு ஜாதகம். என்ன சொல்லுது? பிறக்கிறப்ப வந்து அவரு சுக்கர தசையில பிறந்திருக்கார். அப்ப யோகம் தானே? சுக்கர தசை, குட்டி சுக்கரன்ல. குட்டி சுக்கரனா? எப்படி புரியல? குட்டி சுக்கரன்னா சின்ன வயசுலயே பாதி வந்துருச்சு, பிறக்கிறப்பவே வந்துருச்சு இல்ல? சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு. குட்டி சுக்கரன் வந்து பொதுவாக வந்து யாருக்குமே அவ்வளவு நல்லதெல்லாம் செய்யாது. அப்படியா? ஆமா, பிறக்கும் போதே இருந்திருக்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல அவங்களுக்கு தான் நம்பிக்கை கிடையாது ஜாதகத்துல, அப்புறம் எப்படி இவங்க ஜாதகம் எழுதுனாங்க? உண்மையா இல்ல பேக்கா? அப்புறம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனாரு. அதுவும் கரெக்டு தான். சொல்லுங்க ஜி. இந்த அதாவது எடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பிள்ளை, ஏன்னா அவரு இடமா பாக்குறோம்ல, குடும்ப ஸ்தானாதிபதி. சரி, இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அவருக்கு எப்படி அரசியல் வாழ்க்கையை சொல்லுங்க. அவருக்கு எப்படி இருக்கு அரசியல்? முதல்வர் ஆவாரா? சொல்றேன் இல்ல, டக்கு டக்குனே சொல்லிடுறேன், லைனாவே சொல்லிடுறேன். முதல்வர் ஆவாரா? ஏஞ்சி, வாய்ப்பு இல்ல ஜி, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. என்ன ஜி சொல்றீங்க? அவர் சொல்ற மாதிரியே சொல்றீங்க. அதாவது இந்த லக்னத்துக்கு, அதான் நான் எப்பவுமே சொல்ற, நல்லா கேட்டுக்கங்க, எந்த லக்னம் ஆனாலும் இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து கிரகம் நல்லபடியா இருக்கும். நல்லபடியா இருக்கணும். குரு மெயினா வந்து குரு சூரியன் எல்லாம் இணைஞ்சிருக்கணும், அல்ல குருவோட பார்வை இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஆனா இந்த லக்னத்தை பொறுத்தவரை குரு வந்து இயற்கையாவே ஆப்போசிட். ஐயப்பா, குரு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல. அவருதான் பத்தாம் இடத்துல இருக்காரு, ஆனா உச்சம் முடைஞ்சிருக்காரு. சரி, எப்படின்னா இந்த லக்னம் வந்து அசுர குரு இருக்காரு இல்லையா, சுக்கிரனுடைய லக்னம். சரி, இயற்கையாக இவர் வந்து அசுர குரு, அவர் வந்து தேவ குரு, குருன்னு சொல்லக்கூடியவர். ஆமா, பிரகஸ்பதியா? ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாகவே ஆகாது. சரி, ஆமா ஆமா. இந்த லக்னத்துக்கு பத்துல உச்சம் அடைஞ்சிருக்காரு அவரு. சரி, உச்சம் அடைஞ்சிருக்கும் போது எப்படி உங்களுக்கு அந்த காரியம் சித்திக்கும்? சரி, பொதுவாகவே பத்தாம் இடத்துல குரு இருந்தா தொழிலத்துல அமையற வந்து பெரிய விஷயம். மிஞ்சி போனா டீச்சராவோ அல்லது வாத்தியாராவோ அல்லது அடுத்தவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ற மாதிரி தான் போய் உட்கார முடியும் பொதுவாகவே. சரி, ரெண்டா இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல உட்காந்து குரு உச்சம் வேற அடைஞ்சிருக்காரு. சரி, குரு வந்து ஆப்போசிட்டா இருந்து உச்சம் அடைய, எதிரி வந்து வளர்த்துருக்கிறது வந்து அவ்வளவு உச்சிதமா இல்ல ஜி. சரி, அப்புறம் இந்த லக்னத்துக்கு வந்து சரி பூர்வ புண்ணியத்துல ஏதாவது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குமா, அதுல இருந்து ஏதாவது அடிக்குமா அப்படின்னு பார்த்தா, பூர்வ புண்ணியத்துல சனி அஞ்சாம் இடத்துல வந்து அவரே ஆட்சி பெற்றிருக்காரு. சரி, அது நல்ல விஷயம் தான். ஆனா வக்கரம் பெற்றாரு, வக்கரம் நேர் ஆப்போசிட்னு அர்த்தம். அதான் நல்ல விஷயம் எப்போதும் அஞ்சாம் இடத்துல வந்து நல்ல விஷயம்னா, ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து சனி வந்து நண்பர் தான். சரி, ஆனா வக்கரன் பாத்தீங்கன்னா அது அப்படி ஆப்போசிட்டா திருப்பி போட்டுருக்குங்க, எதிரின்னு அர்த்தம். சரி, அதாவது எப்படி சொல்றது, இவருக்கு வந்து இவர் சொல்லக்கூடாதுதான், பட் இருந்தாலும் உண்மையைத்தான் சொல்லணும் இல்லையா? அதனால நான் சொல்றேன். நான் என்ன கேக்கேன்னா, இவர் வந்து ஒரு கட்சியில வந்து எந்த கட்சி கூடயோ, திமுக கூடயோ கூட கூட்டணி தான் இவருக்கு துணை முதல்வர் பதவியே கொடுப்பாங்களே, அவ்வளவு ஏன் இவர் வாய்ப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டேங்கிறார்? தனிச்சு தனிச்சு ரெண்டு இன்னைக்கு தனிச்சு தனிச்சு கடைசி வரைக்கும் வைசாஜி அந்த போறதா இவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது இவரே வந்து, அதாவது என்னன்னு சொல்றது, இருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு ஆறு கூட இருந்து பத்துல உட்காந்துருக்காங்க எதிரிகள். அப்ப இவரை வந்து இவரை வந்து கடைசி வரைக்கும் தமிழ் தமிழ் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போக வேண்டியதான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது, மாநிலத்துக்கார அப்புறம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, சொல்லிட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான் வருமே தவிர இதுல வந்து வாய்ப்பு கம்மி. இல்ல, நேத்து நேத்து வெள்ளனா இல்ல ஜி, நான் என்ன கேக்கனா, நேத்து வெள்ளனா கட்சி ஆரம்பிச்சு கட்சியில பத்து பேர் கூட உறுப்பினர் இருக்க மாட்டான், அவன் தான் அவங்க எல்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிராங்க, இவரு இன்னும் கிடந்து உள்ள விட்டுட்டே கிடக்காரு. ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு ஜாதகம் எடுத்துட்டா லக்னம், சரி, அஞ்சு ஒன்பது இது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். எது இருந்தால் இது நல்லா இருந்தா கூட ஓரளவு எந்திரிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, அஞ்சாம் இடத்துல வந்து சனி வந்து வக்கரம் பாதிச்சா திரும்பி இன்னும் சொல்றேன், நான் சொல்லக்கூடாது, பிறந்த குழந்தை யாராவது சொல்லக்கூடாது, ஆனா உள்ளதுல சொல்லுங்கிறதா சொல்றேன். இவருடைய பையனே வந்து இவருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கணும், குழந்தைக்கு குழந்தை ஆணோ பெண்ணோ சரியா, அத பிறந்த நேரங்கள் வந்து சரி சரியா வராது. இல்ல, அதான் கேக்குறேன், ஏன் சொல்றேன்னா, இவரு மூணாவது இடம் வந்தும் கூட இவரால் வந்து இன்னும் அடுத்த தடவை பாருங்க, மூணாவது இடம் அஞ்சாவது இடம் போயிருங்க, அடுத்த தடவை பிஜேபி முதலிடத்துக்கு வந்தாலும் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதேதான் அதேதான் அதே அஞ்சாவது இடத்துக்கு போயிருவாங்க கடைசியில. அப்போ
ஏழாம் இடத்துல ராகு இருக்காருக்கு. சரி, நட்பு வட்டார் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நட்பு அதாவது காதல் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் ஏழாம் இடம் தான். சரி, ஏழாம் இடத்துல ராகு உட்கார்ந்தா என்ன ஆகும்? அப்படியா? துரோகங்கள் அதிகமாகும். கூட இருக்கனே குளிய பறிச்சு விட்டு போயிருவேன். உள்ளுக்குள்ள இருக்கனே எதிரியா இருப்பான். அதுதான் விஷயம். ஏற்கனவே இவரு கட்சியில நிறைய பேர் இவருக்கு எதிராக திரும்பிட்டாங்கல்ல வந்துட்டு. ஆமா, அதனாலதான் இந்த ஏற்கனவே இந்த ஒரு பொண்ணோட விஷயம் எல்லாம் கூட கொஞ்சம் கசகசன்னு ஆயிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏழாம் இடத்த பொறுத்தல இதுல இருந்தா அதெல்லாம் நடக்கும். அப்படியா? ஆமா, ஒண்ணுக்கு ஏதோ ஒரு பார்வையா இருக்கும். ஏதோ ஒரு சுபப்பார்வை இருக்கிற சுக்கரன் இருக்காரு. சுக்கரன் இருக்காருன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு அதுலதான் லைகத்தை கொண்டு போவார். சரி, அவரே வந்து பெண் முகத்தை கூட்டு போறவர் தானே. ஓ, புரியுதுங்களா? பேர் வந்து எப்படி கடந்துட்டு இருக்குன்னு. இல்லைனா மட்டும் உலகத்துல எல்லாம் அப்படிதான் போகுது. யாரை சொல்லி அப்படித்தான் ரைட்டு இல்லை இருக்கு. நான் வந்து யாரு வந்து அதாவது நான் எப்படி சொல்றேன் புரிய மாட்டேன். யாரு வந்து அவ்வளவு நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. பெண்கள் விஷயத்துல எல்லாரும் வந்து கொஞ்சம் வீக்னஸ் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா இவருக்கு பிரபலப்படுது பாத்தீங்களா, இந்த ராகுடைய வேலை அப்படின்னா பிரபலப்படுது. வெளியே தெரியுது இல்ல, அது உயர்ந்த அர்த்தமாகுது இல்ல அப்படின்னா. பிரம்மாண்டத்தோடைய வெளிப்பாடு முதல்ல கொடுத்தாச்சு. இப்ப கெடுக்கிறாரு. இல்ல, நான் அதான் சொல்றேன். ஏன்னா சின்ன கட்சிக்காரங்க நேத்து கல்ல கட்சியார வச்சு மாவட்டத்துக்கு 10 பேர் கூட இருக்க மாட்டான். அவங்க எல்லாம் அவங்களே மந்திரி ஆகி எம்பி ஆகி அப்படி என்ன இல்லாம பெரிய பம்மாத்து கட்டிட்டு ஊண்டு திரியறாங்க. ஆனா இவரு இன்னும் தெரு தெருவாதான் கூவிட்டு இருக்காரு. தமிழன் மூணாவது புரோஜனம் இல்லையே, கடைசி வரைக்கும் கூதான் செய்யணும். ரெண்டாவது, அடுத்து வரக்கூடிய திசையா நல்லா இருக்குமா சரி ஏதாவது கொஞ்சம் மாறுமான்னு பார்த்தா, இந்த குருவே வர்றாரு. உச்சமுடைஞ்ச குரு திசையே வருது. சரி, நம்ம அதாவது கடைசி தம்பிகளா யாரும் வருத்தப்படக்கூட. அவரை நான் குற்றம் சொல்லணும் அதை சங்கடப்படுத்தினதுக்காக சொல்ல வரல. ஜாதகத்துல இருக்கிறத சொல்றேன் நான். சரி, அதாவது 12 இடத்துக்குரிய லக்னத்திலே புதன் இருக்காரு. 12 குடையவரும் கூட, அதாவது மறைந்த வீட்டுக்குரியவர் வந்து லக்னத்துல இருக்கிறது. சரி, அது வந்து சிறப்பான காசு இருக்கும். மறைந்தபோது நிறைந்த தனம் ஒரு கணக்கு நான் சொன்னேன் இல்லையா, காசுலாம் இருக்கும். ஆனா இவருக்கு வந்து நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா அவருக்கு கண்டங்கள் நிறைய வந்திருக்கணும். அப்படியா? ஆமா, மறுபடியும் சொல்றேன், இந்த தம்பிகள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்கப்பா. நான் அவர் குற்றம் சொல்லணும் அவர் அப்படியாரெல்லாம் சொல்ல வரல. ஜாதக கட்டத்துல இருக்கிறதா நான் சொல்றேன். எந்த ஜாதகத்தை போய் கேட்டாலும் சரி இதுதான் கிடைக்கும் பதில். என்னன்னா 10 இடத்துல வந்து குரு உட்கார்ந்து உச்சம் அடைஞ்சிருக்காரு. அவரோட திசை வந்து வரப்போகுது. இல்ல ஜி, நான் என்ன கேக்கேன்னா, ஜாதகங்கிறது வந்து மூட நம்பிக்கை, ஜாதகங்கிறது வந்து இந்துத்துவா, ஜாதகங்கிறது வந்து பார்ப்பனியம், ஜாதகங்கிறது வந்து சனாதன தர்மம், ஜாதகங்கிறது பெரும்பான்மை. இவங்களுக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க இதெல்லாம் எழுதி வச்சாங்க? எனக்கு அதான் கேக்குறேன் அப்படின்னு. ஏன் ஜி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சரி இருங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு, உங்களுக்கு இது ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன். இல்ல அதுக்கு சொல்ல ஜி, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்புறம் இருக்குது எழுதி வைக்கிறாங்கன்னு கேக்குறேன். அப்ப அப்பவும் நம்ம மறைமுக நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருக்குதான் செய்யுது. ஜாதகம்ங்கிற வந்து ஆன்மீகம்ங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம். அது ஒரு கணக்கு, கணிக்கு கணக்கு வச்சுக்கோங்க. கணிதம் அவ்வளவுதான். நான் அதை சொல்லல ஜி, இவங்களுடைய கணிப்பா தானே ஜாதகத்தை. ஜாதகம் வகுத்தது யாரு? சகாதேவன், பஞ்சபாண்டவர்கள் ஒருவன். ஆமா, சரியா? பஞ்சமாண்டவர்கள் ஒரு யாரு? யாரு? சனாதன தர்மம் தானே. அவன் தானே இந்த ஜாதகம் ஜோதிடம் கலையெல்லாம் கொடுத்தான். சாஸ்திரத்தை வகுத்தல் நம்பர் அவன் தான். சாஸ்திரம் அவன் தானே வகுத்தது. ஆமா ஆமா, வேதம் வேதம் கூட வியாசர் பிரிச்சார்னு வச்சுக்கிடுங்க. ஜாதகம் ஜாதகம் நல்லாறு சாஸ்திரமும் நான்வரை வேதமதும் பொல்லா கலியில் பொன்றியடி வேறறவினர் சாமி. ஆமா, பொல்லா கலியில நம்ப வேண்டாம், தனியா வகுத்துட்டான்னு நம்ம நம்ப வேண்டாம் அப்படின்னாரு. ஆனா இவங்களுக்கு நம்பிக்கை இல்லல, அப்புறம் எதுக்கு நீ எழுதுறாங்க? எனக்கு அதான் இதா இருக்கு. அதாவது எல்லாமே வெளியே சொல்றதானுக்கு உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கதான் செய்யணும். பயம் எல்லாமே உண்டுச்சு. இல்லைன்னா சொல்ல, யாருக்குமே இல்லைன்னு சொல்ல, யாரை வேணாலும் கேளுங்க. உன் மனசுக்குள்ள வந்து இருந்துட்டே தான் இருக்கு. வெளியே வந்து அப்படி சொன்னா தானே அவனுக்கு ஆசை வைக்குது. அவங்க பிழப்பு கதை சொல்றது உழப்பு ஓட்டணும்ல வேற வழி. சரி, ஒண்ணுமில்ல,
கருணாநிதி ஐயாவே வந்து இல்ல இல்லன்னு சொல்ல, அப்புறம் கடைசி காலத்துல இருந்து ராமானுஜ காவி எழுதினாரு. ராமானுஜத்தோடரா? ராமானுஜ காவி எழுதினாருல, எதுக்கு எழுதினாரு? கண்டிப்பா. ஏன் வேற அவருக்கு பிடிச்ச ஐயா ஈவே ராமசாமியோட புராணத்தை எழுதிட்டு போக முடியுதானே? சரிஜி சரிஜி, பாப்போம். நன்றி. ஓகே. ஆனா நீ ஒரு நிமிஷம், இதை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்க தம்பி சொல்லிக்கிறேன். அப்பா தயவு செஞ்சு யாரு எம்எல்ஏ எல்லாம் கோவப்படாதீங்க, அதுல உள்ள ரிகர்சல் இதுதான். நீ யாருக்கு போய் காமிச்சுக்கலாம். கட்டம் இதான் சொல்லுதுங்களோ? கட்டம் இதுதான். ஏன்னா இதுல வந்து தனிப்பட்ட முறையில பகை அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். சரிஜி சரி. ஓகே, நன்றி நன்றி. நன்றிஜி.